வணக்கம். மார்ச் மாத ராசி பலன். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக நான் உங்கள் சங்கர் நாராயண். மார்ச் மாத ராசி பலன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். தனித்தனியே ஒரு தொகுப்பாக கிளியராக பார்த்துருவோம். இந்த மார்ச் மாதம் ஒரே ஒரு இன்ட்டு கொடுக்குறேன். சனி மற்றும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும். ஏன்னா சனியுடைய வீடுகளில் நிறைய கோள்கள் இந்த முறை ஃபில் ஆகும். ப்ளஸ் செவ்வாய் வந்து உச்சம், அதுக்கப்புறம் சனியோட சேர்ந்திருப்பார். கிட்டத்தட்ட சனி செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு உகந்த அனுகூலமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய சுய ஜாதத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ராசி மற்றும் லக்னத்தையும் சேர்த்து பாருங்கள். லேர்ன் ஆஸ்ட்ரோல் நிறைய டைட்டில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளியராக பார்த்து புரிஞ்சுங்க. நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். ஸோ தனுசு ராசி, தனுசு 2024 மார்ச் மாதம், மார்ச் 2024 தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு இன்னும் அஞ்சாம் இடத்துல கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ப்ரொஃபஷனல் அண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கரியர் பிளான் யார்னா புதன். புதனுடைய மூமெண்ட் அப்படியே க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா சிக்கலான எந்த பெரிய தொல்லைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ புதன் இல்லை. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் அண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, குருவுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் உங்கள் முயற்சி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். சி, 9 கோள்களில் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 9 சுக்ரன், புதன், சூரியன், குரு, சனி, செவ்வாய் முக்கியமான ஒரு பிளானட் வந்து கரியருக்காக நான் சொல்கிறேன். இதில் வந்து குரு எப்போல்லாம் பலமாக இருக்கிறோ அப்போல்லாம் அந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். குரு பலம் இல்லைனா தான் நமக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃப். குரு பலமாக இருக்காருன்னு சொன்னோம்னா அது ஃபுல் சார்ஜ். ஸோ எப்படியாவது ஒரு விஷயத்தை வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார், எப்படியாவது ஒரு விஷயத்தை உங்களை காப்பாற்றுவார், எப்படியாவது ஒரு விஷயத்தில் ஒரு வேலையை கொடுப்பார், ஒரு மாற்றத்தை கொடுப்பார், ஒரு பிஸ்னஸ் டர்ன் ஓவர் பண்ணுவார், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்குறது எல்லாமே குரு தான். மற்றவங்களுக்கு குரு விட்டுருங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் குரு வந்து முழுக்க முழுக்க ஃபேவரபுளாக, ஆக்டிவாக, பாசிட்டிவாக ஃபுல் சார்ஜ் பண்ணுவார். மேஷத்தில் இருக்கிற குரு, நீங்கள் அப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். மேஷத்தில் இருக்கிற குரு அது 5th ஹவுஸ். அந்த மேஷத்துக்கு அதிபதி யார்னா செவ்வாய். அப்போது தனுசுக்கு செவ்வாய் வந்து நதர் ஃபேவரபிள் பிளானட், 5-12 அதிபதி, உச்சமாக இருக்கிற மாதம். அதுவும் உச்சமாக எங்கே இருக்கார், வாக்குஸ்தானமான 2nd இடத்துல இருக்கார். இப்போ உச்சமாக இருக்கிற செவ்வாயுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும், என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னது செய்து காட்டக்கூடிய ஒரு ஆற்றல் அதை வந்து இந்த செவ்வாய் கொடுக்கும். அப்போ தொழில், வேலை, முன்னேற்றம், குறிப்பாக வந்து இந்த செவ்வாயுடைய ஆற்றல், பலம், இதெல்லாம் வேக வேகமாக பலனை தரும். அப்புறம் செவ்வாய் டிரான்சிட் ஆகும், அப்பவும் கவலை இல்லை. அப்புறம் புதனும் டிரான்சிட் ஆகுது, சுக்கரனும் டிரான்சிட் ஆகுது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக தான் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பாசிட்டிவான விஷயம். ப்ரொமோஷனுக்காகலாம் நிறைய பேர் காத்துட்டுருப்பாங்க. அதெல்லாம் இப்போ கிடைக்குமா, ஏதாவது சேஞ்ச் ஓவர் இருக்குமா, நல்ல பெட்டராக இருக்குமா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, அதெல்லாம் வந்து சூரியன் ஷிஃப்ட் ஆன உடனே அந்த பலன் கொடுக்கும். 14th March. ஸோ ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இந்த மாதம் மார்ச் 2024 உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் இன்னும் கண்டினியூ ஆகுது, ஃபேவராக இருக்குது, அட்வான்டேஜாக தான் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது யார் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஜாதகப்படி, அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அண்டு திருமணம், இது இல்லத்தரசிகள், இந்த விஷயங்கள்லாம் எப்படி போகும். குடும்பம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு வந்து ஃபேமிலி வந்து எமோஷன்ஸ் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, பசங்களால் நிம்மதியாக இருக்குது, மனைவி வந்து ரொம்ப ஒத்துழைக்கிறாங்க, கணவன் ரொம்ப ஒத்துழைக்கிறாரு, அவர் வந்து புரிஞ்சிக்கிறாரு, அப்பா அம்மா பெரியவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக, யாருக்கும் எந்த விதமான ஹெல்த் இஷ்யூவும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக கொண்டு போகுது அப்படின்னா, அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. என்ன கேட்டால் ஒரு ஆஃப் வந்து ஒரு கை வந்து உங்களுக்கு வந்து தொழில், அறிவு, பணம், இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஃபேமிலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரெண்டும் தான் பேலன்ஸ் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுடைய ஹெல்த்தையும் மைண்டையும் எமோஷன்ஸையும் வந்து கரெக்டாக கொண்டு போகிற ஒரு பேலன்ஸ்டு. இப்போது தனுசை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய கண்ட்ரோலில் சார்ஜ் எடுக்குது. சனியுடைய வீடு உச்சமாக வர்றாரு செவ்வாய். அப்போ திருமண முயற்சி, திருமண விஷயங்கள் பேசுகிறீங்க, உறவுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, மேரேஜ் பண்ணுறீங்க, ஃபேமிலியில் உள்ள சண்டே சச்சரவுகளை அப்படியே திரும்ப பேசி சமாதானப்படுத்துறீங்க, ரீயூனியன் ஆகுறீங்க, ஃபேமிலியோட ரீயூனியன் ஆகுறீங்க, ஃபேமிலியோட ஒன்றா நீங்கள் வந்து வெளிநாடு போகிறீங்க, அந்த பயணங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த ஃபேமிலி லைஃப்பை கொண்டு போகிற ஒரு தருணம், ஒரு நேரம் இது. அதேமாதிரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் அது சரியான நேரம். லோன் போடலாம், ஒரு எஜுகேஷன் லோனை போட்டுருவோம், நம்ம அப்ராட்டில் போய் யூனிவர்சிட்டியில் போய் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, சூப்பரான மந்த். அதுலேயும் பர்டிகுலராக 7th March புதன் வந்து உங்களுக்கு ராகுவோடு சேரும்போது
ஓவர்சீல உள்ள யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக எல்லா விஷயத்தையும் பண்ணும் அப்படிங்கிறத நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு டைமிங். அதே மாதிரி வந்து இந்த மாதம் நீங்கள் வந்து ஏதோ நம்ம எக்ஸாம் பண்ணுறோம், பாஸ் பண்ணிவிடுவோமா, நல்ல ஸ்கோர் வருமா, எக்ஸ்பெக்டடு ஸ்கோர் கிடைக்குமா, எக்ஸ்பெக்டட் காலேஜ் கிடைக்குமா, ஃப்ரீ சீட் கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். நேரம் நல்லா இருக்குது, உங்கள் முயற்சி சரியாக இருக்குது, உங்களோட தசா புத்தியும் சரியாக இருந்தால் நிச்சயமாக ரிசல்ட் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் தான் அது. அடுத்தது வந்து இல்லத்தரசிகளுக்கு வந்து மனநிம்மதி ஏற்படுமானால் தேவையான பொருள், தேவையான அருள், தேவையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்க நடக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனநிம்மதி, மன சந்தோஷம் எல்லாமே கொடுத்துரும், அதையும் கொடுத்துரும். அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குறது ஆஸ் பர் தனுசு ஹெல்த் ஏதாவது பெரிய பாதிப்பு இருக்கா? நாலில் ராகு இருக்கார், இந்த நாளில் ராகு இருக்கிறதுனால மட்டும் பெரிய நோய் நொடியெல்லாம் ஒன்று வரும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. பட் சூரியன் புதன் வந்து ஒன்றா சேருவாங்க. செகண்ட் ஆஃப் மார்ச்சில் வந்து 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அந்த செகண்ட் ஆஃபில் மார்ச் மாதத்தில் சூரியன் ராகு, புதன் ராகு, சூரியன் புதன் ராகு, அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இதனால் வந்து ஒருவேளை ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்கள் மட்டும் சில அலர்ஜி சிம்டம்ஸு, குறிப்பாக அந்த 4ஆம் இடத்துல பாதம் சம்மந்தப்பட்ட கால் பாதங்கள், அப்புறம் நெஞ்செரிச்சல், சூடு கட்டிகள், இந்த மாதிரி சொல்லக்கூடிய சில விஷயம் அலர்ஜி சிம்டம்ஸு, சடனாக த்ரோட்டில் வந்து பெயின் வருது, இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு சில நாட்கள் ஒரு 3 நாட்கள் வச்சுக்கலாம், அவ்வளோ அது வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, அதை கூட அவாய்ட் பண்ணணும், தடை இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது, அதை கூட நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், சீரியஸான ப்ராப்ளமாக அது மாறக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா என்ன செய்யலாம்? எவ்ரி தேர்ஸ்டே நீங்கள் வந்து மஞ்சள் கலந்த ஒரு உணவை தானம் செய்தால், இப்போ லெமன் ரைஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், ஒரு மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு உணவை தானம் செய்தால் நோய்கள் உங்கள்கிட்ட விலகி ஓடும். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து எப்போவுமே குருவுடைய ஆதிக்கத்தை பிறந்துட்டிங்கன்னா, குருனா இப்போ வந்து சீடர்கள் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு குரு இருக்கார், அந்த 10 சீடர்களும் இவர் தான் வழிகாட்டி. ஸோ குருவுடைய இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் பிறக்கிறீங்கன்னு சொன்னோம்னா எப்போவுமே பிறருக்கு ஏதாவது உங்களை அர்ப்பணித்து ஏதாவது ஒன்று தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். இது இந்த மந்த் தான் பண்ணணும்னு ஒன்றும் நான் சொல்ல வரல. எப்போவுமே குருனா வயிறு, வயிறுனா பசியாகிறது. இந்த அன்னதானம் செய்கிறவங்களுக்குலாம் குருவர்கள் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அன்னதானங்கிறதே உங்களுடைய கான்செப்ட் தான். குருவுடைய ஆதிக்கத்தை பிறந்தவங்க எப்போவுமே பிறர் பசி போக்க அவங்களுக்கு அன்னதானம் செய்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களும் நடக்கும், தடைகள் நீங்கும், வருத்தங்கள் குறையும், உடல் ஆரோக்கியம் வந்து இன்னும் ரொம்ப சீராகும். என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா வகையிலுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது தனுசு, ஒன்றும் பயம் இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸை கூட நான் பார்த்தேன், இந்த மாதம் பர்டிகுலராக நீங்கள் நினச்சதை செய்யலாம், உங்களுடைய முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம், உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணலாம். நீங்கள் ஏதாவது சொத்து வாங்க விற்க, வீடு கட்டணும் ஆசைப்பட்றீங்க, வெளிநாடு போன ஆசைப்பட்றீங்க, டூர் பண்ண ஆசைப்பட்றீங்க, ஓரளவே தனுசு முயற்சிகள் தானாகவே நல்லபடியாக நடக்கும். இன்னும் உங்களுக்கு குருவுடைய அருளும் குருவுடைய பலமும் கூடி தான் இருக்குது. செய்யக்கூடிய செயல்களை திறன்பட நீங்கள் செய்யலாம். வாழ்த்துக்கள். ஒரு பொது பலனை எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிசர்ச் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் கிளியராக கொடுத்துட்டு தான் இருக்கேன். இதையும் தர நீங்கள் கொடுக்குற மெசேஜை பார்த்து பார்த்து படித்து மெயிலில் பார்த்து தான் தொடர்ந்து வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்டை கொடுக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் கரியரை பற்றி மட்டும் பேசுங்கன்னாங்க, அதுக்காக ஒரு வீடியோ பண்ணேன். பட் அதிகம் பேர் அதை பார்க்குறதுல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்குறீங்க, உங்களுடைய என்னோடய முயற்சியை நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சில பேர் இந்த ஜாக்பாட் டேட்ஸு, லக்கி டேட்ஸு, மணி ஃப்ளோ, இன்கம் வரதுக்குண்டான டேட்ஸை சொல்லுங்கன்னு சொன்னீங்க, அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதையும் தொடர்ந்து ஒரு 2-3 மந்த்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம், எப்படி உங்களுக்கு எல்லாம் அது ஃபேவராக இருக்குதுன்னு பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் ராசி லக்னம் காம்போவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும், அப்பப்போ எப்போலாம் தேவையோ அதை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அண்டு ஹாரோஸ்கோப் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் ஒரு கிளியரான ஒரு டீட்டெயிலான, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே இருந்தாலுமே நீங்கள் மெயில் மூலியமாக ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். ப்ளஸ் சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும், வாய்ஸ் சர்வீசஸ் இருக்குது, மேரேஜ் மேட்சிங் சர்வீஸ் இருக்குது, நியூமரலஜி, வாஸ்து எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அதிருப்தியோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கிளியராக சொல்ல விரும்புகிறீங்க, நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை எங்களை பற்றின ஒரு ஜெனியூனான நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்கன்னா கிளியராக அந்த கஸ்டமர் சப்போர்ட் மெயில் ஐடியில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சர்வீஸை வந்து ஜென்யூனாக பண்ணணும்னு தான் என்னுடைய நோக்கம், எங்களுடைய டீமுடைய நோக்கம். அதில் ஒரு சிலருக்கு ஏதாவது கம்ஃபர்டபுளாக இல்லை, சில விஷயங்கள் வந்து இன்னும் நல்லா தெரியணும், இல்லை சில விஷயங்கள் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ரெக்வஸ்ட் மெயில் போடலாம். மெயில் போட்டிங்கன்னா தான் எங்களுக்கு முதல்ல நீங்கள் என்ன விரும்புகிறீங்க உங்கள் நம்பரோடு ஷேர் பண்ணலாம். ஸோ எங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் டீம்லேருந்தும் உங்கள்கிட்ட பேசுவாங்க.
என்ன உங்களுக்கு இஷ்யூ இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா, உங்களுக்கு ஏதாவது இன்னும் கிளாரிட்டி வேணுமா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டைரெக்டாக என் கூட பேசணுமா, ஸோ என்ன வந்தாலுமே அந்த மெயில் போட்டிங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. சர்வீஸை இன்னும் அப்கிரேட் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை காமிங்க. முடிஞ்சளவுக்கு எவ்வளோ நியூ அண்ட் ஃப்ரெஷ் கண்டென்ட்டை பண்ண முடியுமோ ரிசர்ச் பண்ணி ஐ ட்ரை டு டூ த பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். உங்களது விடைபெறுகிறேன். நான் உங்கள் சங்கர் நாராயண். வணக்கம்.